சற்று முன்னோடு பாதையிலிருந்து மீளெழும் போது செயலிழந்த விமான இயந்திரம், பரப்பின்றி நீரை நிலத்தில் வீழ்ந்ததில் அனைவரும் பலி, தமிழர்களும் உள்ளடக்கம், பரபரப்பாகும் சம்பவம். கிளப் வசந்த கொலை குற்றவாளியான கஞ்சிபான இம்ரானுக்கு வீட்டில் கறி விருந்து வைத்த முஜிபுர் ரஹ்மான், சமூக வலைதளங்களில் வைரலாகும் சம்பவம். தமிழர் பகுதி கடற்கரையில் கிறிஸ்திரவமிட்டு புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி இயங்கு நிலையில் இருந்ததால் மிரண்டு போன போலீசார். ரணிலுக்கு எதிராக யாழில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் தீவிர விசாரணையில் போலீசார். முஸ்லிம் எம்பிக்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாராளுமன்றில் அதிரடி காட்டிய சாணக்கியன். நீராவியடி பிள்ளையார் கோவிலில் மீண்டும் பதற்றம், அர்ச்சகருக்கு அச்சுறுத்தல், கோவிலுக்குள் இறங்கிய புலனாய்வாளர்கள். கிளப் வசந்த கொலையில் புது தகவல், 1 கோடி கொடுத்து நடந்த பயங்கர திட்டம், திரைப்பட பாணியில் ஒழிக்கப்பட்ட துப்பாக்கிதாரிகள். இலங்கையில் மற்றொரு வைத்திய மோசடி அம்பலம், பின்கதவால் ஒழித்து வெளிக்கொண்டு செல்லப்படும் முக்கிய வைத்தியசாலை பொருட்கள், விசாரணையில் சிக்கிய வைத்தியர்கள். கடற்கரையில் பிளாஸ்டிக் குழாய் ஒன்றில் கிறிஸ்திரவமிட்டு புதைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டு அம்பாறை கல்முனை தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திற்கருகில் உள்ள கடற்கரை பகுதியிலிருந்து நேற்று மாலை இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கி 2 தோட்டாக்களுடனும் இயங்கு நிலையில் காணப்பட்டதோடு ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டதென்றும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் மீட்கப்பட்ட இந்த துப்பாக்கி தொடர்பில் இதுவரையில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை பிராந்திய தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ் நகரப்பகுதி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் பிரதான வீதியோரங்களில் இன்றைய தினம் குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. மக்கள் போராட்ட இயக்கத்தினால் தயாரிக்கப்பட்ட குறித்த சுவரொட்டியில் ரணிலை விரட்டுவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டமைக்கு அரசு முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கேட்டது தொடர்பில் பேசப்பட்டதென்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியான ரா சாணக்கியன் பாராளுமன்றில் கடந்த புதன்கிழமை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அந்த நேரம் 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவளித்து அரசை பாதுகாத்த முஸ்லீம் எம்பிக்களும் முஸ்லீம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும், அவ்வாறு ஆதரவளித்தவர்கள் இந்த சபையில் பேசுவது தவறானது என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கஞ்சிபானி இம்ரானுக்கு தனது வீட்டில் விருந்து வைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அள்ளிக்கமக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவ்வாறாயினும் மகிந்தானந்தவின் குற்றச்சாட்டுக்களை முஜிபுர் ரஹ்மான் மறுத்ததோடு அத்தகைய உறவு இருந்தால் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் தனக்கு எதிராக சட்டத்தை பிரயோகித்திருக்கும் என்றும் பதிலளித்தார். கோட்டாபயவின் அரசாங்கம் தம்மை உன்னிப்பாக கண்காணித்து வந்ததாகவும் அவரின் தொலைபேசி அழைப்புகளை கூட கண்காணித்ததாகவும் அவர் கூறினார். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இடம்பெறவுள்ள நிலையில் ஆலய பூசகர் உள்ளிட்ட பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போலீஸ், ராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினரால் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஆலய பூசகர் ஊடகங்களுக்கு குறிப்பிடுகையில், நாங்கள் பொங்கல் வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த போது போலீஸ், ராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளால் விசாரணைகள் இடம்பெற்றது. அது தொடர்பாக கேட்டபோது நாங்கள் சிவன் சிலை பிரதிஷ்டை செய்வதாகவும் அது பல கோடி பெறுமதி கொண்டது என்றும் வதந்தி கதையை பரப்பினார்கள். இந்த வதந்தி பரப்பியவர்களை நாம் எப்படி சொல்லுவதென்று தெரியவில்லை. நாங்கள் அப்படியான நிலையில் ஆலயத்தை வழிநடத்தவில்லை. எங்களுடைய மூலமூர்த்தியாக இருக்கும் விநாயகப் பெருமானை நாங்கள் மென்மேலும் வழிபட்டு வருகிறோம். அவருடைய அருள் இருக்கும் என்பதை சகல மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு சிலை பிரதிஷ்டை செய்வது வேறு எந்த விதமான நிலைமையும் நடைபெற மாட்டாது. தயவு செய்து வதந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை ஆலய பூசகர் என்ற வகையில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் என கூறியுள்ளார். அத்துடன் பொங்கல் உற்சவம் சிறப்பாக இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தென்பகுதியைச் சேர்ந்த பல்வேறுபட்ட நபர்கள் முகநூலில் வதந்திகளை பரப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பிரேரா கொல்லப்பட்டதையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை ஏற்றிச் சென்ற வேன் சாரதியும் பஸ்ஸின் சாரதியும் தெற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரும் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர்.
கடந்த 8ஆம் தேதி அத்துரைக்கரிகல்வில் பச்சை குத்து மையத்தை திறக்கச் சென்ற கிளப் வசந்த எனப்படும் சுரந்த வசந்த பெரியரா சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவத்தில் மற்றொருவரும் உயிரிழந்ததோடு பிரபல பாடகர் கே சுஜீவா மற்றும் 4 பேர் பலத்த காயமுற்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேலும் 2 சந்தேகநபர்கள் நேற்று மாலை அத்துரைக்கரிய மற்றும் பத்ரமல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கும் அவர்கள் வந்த கார் ஓட்டுநருக்கும் தப்பிக்க உதவியவர் சந்தேக நபர்களில் ஒருவர் என கூறப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவரையும் அவர்கள் வந்த காரின் சாரதியையும் கொரத்தோட்ட பகுதியிலிருந்து வேனில் ஏற்றிக்கொண்டு வெலிகந்தி பகுதிக்கு சென்று பஸ்ஸில் ஏற்றிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் வேனை புலர்சிங்கள பகுதிக்கு கொண்டு சென்று மறைத்து வைத்தனர். கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபர் வெலிகந்த பிரதேசத்தில் இருந்து தெற்கு அதிவேக வீதியூடாக திக்வெல்ல பகுதிக்கு பஸ்ஸில் சந்தேக நபர்களோடு சென்று பஸ்ஸை செல்ல கதிரவம் பிரதேசத்தில் மறைத்து வைத்த சாரதியாவார். அகிங்கல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதான இவர் இக்கொலையை மேற்கொண்ட துபாயில் தலைமறைவாகியுள்ள லொக்குப்பட்டி என்பவரின் உறவினர் ஆவார். அத்துடன் குறித்த காலப்பகுதியில் லொக்குப்பட்டி சந்தேக நபரை வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு அவருக்கு 120,000 ரூபாயை வழங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் 26 வயதான வேனின் சாரதி மீகம பிரதேசத்தில் வசிக்கும் மீன் வியாபாரி என்றும் அவருக்கு லொக்குப்பட்டி என்ற குற்றவாளி கிளப் வசந்தவின் கொலைக்காக சுமார் 1 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. எனினும் இவ்வாறு பணம் செலவழித்து இந்த கொலையை செய்தமைக்கான காரணம் இதுவரையில் போலீசாரிடம் தெரிவிக்கப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தெற்கு பிரதி போலீஸ் மாதிபர் கயங்க மாரப்பனவின் மேற்பார்வையில் இடம்பெற்று வருகிறது. பெட்டி 1,00,000 ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கம்பகா சப்புகஸ்கந்த பிரதேசத்தில் வைத்தியரின் பரிந்துரை சீட்டின்றி வலி நிவாரணி மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் தனியார் வைத்தியசாலை ஒன்றின் மருந்தாளர் தாதி மற்றும் காசாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வலன மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த தனியார் மருத்துவமனையில் இருந்து போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு விற்பனை செய்ய பயன்படுத்தப்படும் 52 டிராமெடோல் மாத்திரைகளும் 548 பிரேக்அப் லைன் மாத்திரைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் சிறிய விமானம் இன்று புறப்படும் போது விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர். இன்று காலை காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் 19 பேருடன் சௌர்யா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்படும் போது விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஏற்பட்ட போது விமானம் புகழ்பெற்ற சுற்றுலா நகரமான பொக்காராவுக்கு சென்றதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை 11 மணியளவில் விபத்துக்குள்ளான விமானத்தில் விமான ஊழியர்கள் உட்பட 19 பேர் பயணித்தனர். விமானத்தை இயக்கிய விமானி அருகாமையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து களத்துக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் விமானத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த விமானத்தில் ஒரு தமிழ் குடும்பம் இருந்ததாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. சற்று முன்னோடு பாதையிலிருந்து மேலெழும் போது செயலிழந்த விமான இயந்திரம் பரப்பின்றி நேரே நிலத்தில் வீழ்ந்ததில் அனைவரும் பலி, தமிழர்களும் உள்ளடக்கம், பரபரப்பாகும் சம்பவம். கிளப் வசந்த கொலை குற்றவாளியான கஞ்சிபானை இம்ரானுக்கு வீட்டில் கறி விருந்து வைத்த முஜிபுர் ரஹ்மான் சமூக வலைதளங்களில் வைரலாகும் சம்பவம். தமிழர் பகுதி கடற்கரையில் கிறிஸ்திரவமிட்டு புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி இயங்கு நிலையில் இருந்ததால் மிரண்டு போன போலீசார். ரணிலுக்கு எதிராக யாழில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் தீவிர விசாரணையில் போலீசார். முஸ்லிம் எம்பிக்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாராளுமன்றில் அதிரடி காட்டிய சாணக்கியன். நீராவியடி பிள்ளையார் கோவிலில் மீண்டும் பதற்றம், அர்ச்சகருக்கு அச்சுறுத்தல், கோவிலுக்குள் இறங்கிய புலனாய்வாளர்கள். கிளப் வசந்த கொலையில் புது தகவல், 1 கோடி கொடுத்து நடந்த பயங்கர திட்டம், திரைப்பட பாணியில் ஒழிக்கப்பட்ட துப்பாக்கிதாரிகள். இலங்கையில் மற்றொரு வைத்திய மோசடி அம்பலம், பின்கதவால் ஒழித்து வெளிக்கொண்டு செல்லப்படும் முக்கிய வைத்தியசாலை பொருட்கள், விசாரணையில் சிக்கிய வைத்தியர்கள்.